அனைவருக்கும் TAMiLN.com யூடியூப் சேனலின் வணக்கங்கள். தமிழ்நாட்டில் வந்து புதிய மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. புதிதாக உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டணம் எவ்வளவு யூனிட்டுக்கு எவ்வளவு தொகை உயர்த்தப்பட்டுள்ளது? புதிய மின்சார கட்டணம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இனி வரும் மாதங்களில் நீங்கள் மின்கட்டணத்தை குறைந்தபட்சம் 55 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1130 ரூபாய் என்ற அளவுக்கு மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. இருந்தபோதும் தமிழக அரசு மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டண உயர்வு எப்படி இருந்தாலும் அது ஏழைகளை பாதித்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதேபோல் மின்கட்டணத்தை தொடர்ந்து மின்சார இணைப்பு கட்டணம், அதாவது புது கனெக்ஷனுக்கான கட்டணங்களையும் அதிரடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் உயர்த்தியுள்ளது. முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் வந்து மாதம் ஒருமுறை மின்கட்டணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது குறித்த எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், கல்வி கடன் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் ஒருமுறை மின்கட்டணம், நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதில் எவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் தற்போது தமிழக அரசு மத்திய அரசின் மீது குறை சொல்லி மின்கட்டணத்தையும் அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இருந்தாலும் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏழைகள் பாதிக்கப்படாத வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோல் இந்த கட்டண உயர்வு எவ்வளவு காலம் செல்லுபடியாகுங்கிற தகவலும் வந்திருக்கு. இதனால் இப்போதைக்கு உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் வந்து எவ்வளவு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது, மின் இணைப்புக்கான கட்டணம் எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய மின்சார கட்டணம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ளது. இதன் காரணமாக புதிய மின்கட்டணம் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கடந்த 8 ஆண்டுகளில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. இந்த புதிய மின்கட்டண உயர்வு வரும் 2026 ஆம் ஆண்டு வரை அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வுக்கும் அரசு மத்திய அரசையே குறை சொல்லியுள்ளது. புதிதாக உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டணத்தின்படி முதல் 100 யூனிட்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. தற்போது இருக்கிற இலவசம் தொடரும். அதன் பின்பு 200 யூனிட்கள் வரை மாதத்திற்கு 27.50 ரூபாய் வீதம் 2 மாதங்களுக்கு சேர்த்து 55 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல் 300 யூனிட்டுக்கு 145 ரூபாயும், 400 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 295 ரூபாயும், 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 310 ரூபாயும், 600 யூனிட் வரை 550 ரூபாயும், 700 யூனிட் வரை 595 ரூபாயும், 800 யூனிட் வரை 790 ரூபாயும், 900 யூனிட் வரை பயன்படுத்துவதற்கு 1130 ரூபாயும் கூடுதலாக செலுத்த வேண்டி இருக்கும். இந்த கட்டண உயர்வு அனைத்துமே வரும் 2026-27 வரை அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக தமிழகத்தில் 2014 ஆம் ஆண்டு தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது மின்கட்டணத்தை திமுக அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, மின்சார வாரியத்தின் கடன் நிலுவைத் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மொத்த நிலுவைத் தொகை 17,340 கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது கடந்த பல வருடங்களாகவே மின்சார வாரியம் மின் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையும் சேர்த்து அப்படிங்கிறதையும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மின் பயன்பாட்டுக்கான கட்டண உயர்வை தொடர்ந்து புதிய மின் இணைப்புகளுக்கான பல்வகை கட்டணமும் அதிரடியாக உயர்த்தியுள்ளது. அதாவது ஒரு முனை மின்சாரத்துக்கு 9,250 ரூபாயாகவும், மும்முனை மின்சாரத்திற்கு 9,600 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு ஒரு முனை மின்சாரம், மும்முனை மின்சாரம் அப்படின்னு 2 பிரிவுகளில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. நமக்கு தெரியும், புதிய மின் இணைப்பு வழங்கும் போது பதிவு கட்டணம், இணைப்பு கட்டணம், மீட்டர் காப்பீடு, வளர்ச்சி கட்டணம், வைப்பு தொகை போன்றவை அடங்கிய பல்வகை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதில் வளர்ச்சி கட்டணம் மட்டுமே தரைக்கடியில் கேபிள் வழியாக
மின் விநியோகம் செய்யும் இடங்களிலும் மின்கம்பத்தில் விநியோகம் செய்யும் இடங்களுக்கும் வேறுபடுகிறது. ஒரு முனை இணைப்புக்கு மின்கம்பம் உள்ள இடங்களில் பதிவு கட்டணம் 100 ரூபாயும் இணைப்பு கட்டணம் 500 ரூபாயும் மீட்டர் காப்பீடு 600 ரூபாயும் வளர்ச்சி கட்டணம் 1400 வைப்புத்தொகை 200 என மொத்தம் 2800 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதேபோல கேபிள் வழியாக மின் விநியோகிக்கும் இடங்களில் பதிவு கட்டணம் 100 ரூபாயும் இணைப்பு கட்டணம் 500 ரூபாயும் மீட்டர் காப்பீடு 600 ரூபாய் வளர்ச்சி கட்டணம் 5000 வைப்புத்தொகை 200 என மொத்தம் 6400 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதேபோல மும்முனை இணைப்புக்கு மின்கம்பம் உள்ள இடங்களில் 5150 ரூபாயும் கேபிள் வழியாக மின் விநியோகிக்கும் இடங்களுக்கு 6650 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்த கட்டணங்களையும் அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதன் மூலமாக புதிய மின்கட்டணத்துக்கு ஒரு முனை இணைப்பு மின்கம்பம் உள்ள இடங்களில் பதிவு கட்டணம் 200 ரூபாயும் இணைப்பு கட்டணம் 1000 ரூபாயும் மீட்டர் கட்டணம் 750 வளர்ச்சி கட்டணம் 2800 ரூபாயும் வைப்புத்தொகை 300 என மொத்தம் 5050 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கேபிள் மின் விநியோகிக்கும் இடங்களில் பதிவு கட்டணம் 200 ரூபாயும் இணைப்பு கட்டணம் 1000 மீட்டர் காப்பீடு 750 வளர்ச்சி கட்டணம் 7000 வைப்புத்தொகை 300 என மொத்தம் 9250 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மும்முனை இணைப்பு மின்கம்பம் உள்ள இடங்களில் பதிவு கட்டணம் 200 இணைப்பு கட்டணம் 1500 மீட்டர் காப்பீடு 2000 வளர்ச்சி கட்டணம் கிலோவாட்டிற்கு 2000 வைப்புத்தொகை கிலோவாட்டிற்கு 900 என மொத்தம் 6600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கேபிள் மின் விநியோகத்திற்கு பதிவு கட்டணம் 200 ரூபாயாகவும் இணைப்பு கட்டணம் 1500 மீட்டர் காப்பீடு 2000 வளர்ச்சி கட்டணம் கிலோவாட்டுக்கு 5000 வைப்புத்தொகை கிலோவாட்டுக்கு 900 என 9600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட உள்ளது. அப்படி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும்போது ஒரு முனை மின் இணைப்புக்கு மீட்டர் வைப்புத்தொகை 5200 ரூபாயும் மும்முனை இணைப்பிற்கு 7100 ரூபாயும் வசூலிக்கப்படும் அப்படின்னு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அதாவது இதன் மூலமாக மின் கட்டணம் உயர்வு, மின்சார இணைப்பு கட்டணம், ஸ்மார்ட் மீட்டர் கட்டணம் போன்ற பல்வேறு கட்டண உயர்வுகளை திமுக அரசு அறிவித்துள்ளது. வீடுகளை உள்ளடக்கிய தாழ்வழுத்த பிரிவில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது உயரழுத்த பிரிவில் 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயரழுத்த பிரிவில் மீட்டர் வாடகை கட்டணம் 2600 ரூபாயிலிருந்து 3700 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாழ்வழுத்த பிரிவில் மீட்டர் பழுது, எரிந்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக மீட்டரை மாற்றும் கட்டணம் ஒரு முனை இணைப்புக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும் மும்முனை இணைப்புக்கு 750 1500 ரூபாயாகவும் 100% உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல தாழ்வழுத்த மற்றும் உயரழுத்த பிரிவுகளில் பல்வேறு சேவைகளுக்கான பல்வேறு கட்டணங்களும் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வு, மின் இணைப்பு கட்டணம், ஸ்மார்ட் மீட்டர், மீட்டர் பழுது போன்ற அனைத்து வகை கட்டணங்களுமே அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மீட்டர் பழுது போன்றவைக்கான கட்டணங்கள் 100% அளவுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. இந்த வீடியோ மூலிமா மின்சார கட்டணம், மின் இணைப்பு கட்டணம், ஸ்மார்ட் மீட்டர் கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற முழு விவரம் தெரிஞ்சிட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.